காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று அறுபத்தி ஆறு வேதபாஷ்யம் வேதாங்கம் வேதாந்தம் எத்தனை வித்தைகள் இருந்தாலும் முடிவாக பிரம்ம வித்தையில் தான் சேர்க்க வேண்டும் பகவான் நான் வேதத்தில் சாமம் மலைகளில் மேரு மரங்களில் அரசமரம் மிருகங்களில் சிங்கம் பக்ஷிகளில் கருடன் மாதங்களில் மார்கழி என்றெல்லாம் கீதையின் விபூதி யோகத்தில் சொல்லி கொண்டு போகும்போது வித்தைகளில் நான் ஆத்ம வித்தையான பிரம்ம வித்தை என்று சொல்லியிருக்கிறார் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் மடம் ஏற்பட்டிருப்பதும் முடிவாக அதற்குத்தான் அதனால் வேத அத்தியாயனம் மட்டுமில்லாமல் அதன் அர்த்தத்தை அறிவதான வேத பாஷ்யம் அதற்கு அவயவமாக சேர்ந்து வரும் வேதாங்கங்கள் முடிவான ஆத்ம வித்தையேயான உபநிஷத்துக்கள் அதாவது வேதாந்தம் ஆகியவற்றின் பிரச்சாரத்திலேயே மடம் குறிப்பாக அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்னமும் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது செய்திருப்பது போதவே போதாது எனக்கு ஆசை இப்போது பாடசாலைகள் என்பதாக வேத அத்தியாயனத்துக்கு என்று ஏற்பட்டிருக்கும் எல்லாவற்றிலுமாவது வேதம் சம்பந்தப்பட்ட மற்ற வித்தைகளும் சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது இப்படி மேலும் அநேக பாடசாலைகளும் புதிதாக வைக்க வேண்டும் சென்ற சில தலைமுறைகளில் வேத வித்தை முழுதுமே மங்கிக் கொண்டு வந்திருப்பதில் ரொம்பவும் மங்கிப்போய்விட்ட ஒரு பிரிவு உண்டு அதாவது வேதத்தில் அத்தியாயனம் சொல்லி வைக்கவாவது வேத சம்ஹிதைகளின் டெக்ஸ்டை மாத்திரம் உருப்போட்டு மனப்பாடம் பண்ணி வைக்கவாவது ஏதோ சில பாடசாலைகள் இருக்கின்றன ஆனால் அவற்றின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் பாடசாலைகள் மிக மிக அபூர்வமாகிவிட்டன கணபாடிகளிலேயே பலருக்கு கூட வேதத்தை சொல்லத்தான் தெரிகிறதே ஒழிய அதற்கு அர்த்தம் சொல்ல தெரியாமல் இருக்கிறது இதற்காகத்தான் வேதம் படித்தபின் பின் வேத பாஷ்யமும் படித்து பரீட்சை கொடுக்க ஏற்பாடுகள் செய்து வருகிறது இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை இது நேராக வேதத்தை பற்றியது வேத அங்கங்களையும் மறுபடி நல்ல பிரச்சாரத்துக்கு கொண்டு வர முயல வேண்டும் குறிப்பாக வேதாங்கங்களில் வியாக்கரணம் வேதாங்க ஜோதிஷத்தின் வளர்ச்சியாக பிற்பாடு அபிவிருத்தி கண்ட சாஸ்திர கணித சாஸ்திரங்கள் ஆகியவற்றை இப்படி பிரகாசப்படுத்த வேண்டும் வேத உபாங்கங்களான நாளில் மீமாம்சை என்பதில் உத்தரபாகமாக வேதாந்தம் என்பது வந்துவிடுகிறது சங்கர மதம் ராமானுஜ மதம் மத்வ மதம் எல்லாமே வேதாந்தத்தின் கீழ் வருபவைதான் இந்த மடத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அத்வைத வேதாந்தத்தை போஷிப்பது முக்கிய காரியமாக இருப்பதால் அதற்கென்று சதஸ்கள் நடத்துகிறோம் சென்ற நூற்றாண்டு கடைசியிலிருந்தே அத்வைத்த சபா என்பது மடத்தால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பிரதாயத்துக்கான புஸ்தகங்கள் போடுவதற்கும் ஆதரவு தருகிறோம் இப்படியே இராமானுஜ மத்வ மடத்தினர் துவைத வேதாந்தங்களை ரட்சித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் நான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஸ்மார்த்தர்களுக்கு அத்வைத சம்பிரதாயத்திலும் அதையொட்டியுள்ள சமய ஆச்சாரத்திலும் இருப்பதை விட மாத்வ வைஷ்ணவர்களுக்கு அவர்களுடையதில் பிடிமானம் மிகவும் அதிகம் வேதாந்தம் சித்தாந்தம் என்று பிரித்துச் சொல்வது வழக்கமானாலும் சைவ சித்தாந்தமும் வைதிக மதமாக வேதாந்த அடிப்படையின் மேல் உருவானதுதான் அதை ஆதீன கர்த்தர்கள் போஷித்து வருகிறார்கள் இன்னும் இப்படியே சைதன்யர் நிம்பார்கர் வல்லபர் முதலானவர்களின் சம்பிரதாயங்களும் அவற்றின் மடாலயங்களால் ரட்சிக்கப்பட்டு வருகின்றன யுனிவர்சிட்டிகளில் பிலோசபி என்று இருப்பது முக்கியமாக வேதாந்த சம்பிரதாயங்களை பற்றியதுதான் லோகம் முழுவதிலுமே சமய ஆச்சரணையை விட தத்துவ விசாரம் முக்கியமாய் உள்ளதால் வேதாந்தம்தான் நாளுக்கு நாள் பிரபலமடைந்து வருகிறது வேதாந்த சம்பிரதாயங்களிலும் கூட தெய்வ கொள்கை வழிபாட்டு முறை முதலியவை இல்லாத சுத்த தத்துவ விசாரமாய் உள்ள அத்வைதந்தான் அகில உலக ரீதியில் பிரசித்தமாய் இருக்கிறது இப்படி வேதாந்தம் என்றாலே தான் என்று நினைக்கப்படுகிறதே என்று மற்ற சம்பிரதாயக்காரர்கள் வருத்தம் கோபம் கூட படுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யூனிவர்சிட்டிகளின் புண்ணியத்தில் மற்ற சாஸ்திரங்களை விட வேதாந்தம் சற்று ஜீவசக்தியோடு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் ஆனால் இதிலும் கூட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இடமே இல்லாமலும் ரிசர்ச் என்ற பெயரில் பூர்வீகர்களின் அபிப்பிராயத்துக்கும் நம்பிக்கைக்கும் மாறான அநேக அபிப்பிராயங்களை சொல்வதாகவும் திறந்த மனசோடு சயின்டிஃபிக்காக ஆராய்வதாக சொன்னாலும் இந்த ரிசர்ச்காரர்களிலும் சிலர் பயஸ்டாகத்தான் தங்கள் தியரிகளை உருவாக்குவதாகவும் இருப்பதால் யுனிவர்சிட்டிகள் செய்கிற வேதாந்த பிரச்சாரத்தில் பூர்ண திருப்தி படுவதற்கில்லாமல் இருக்கிறது அத்வைதத்திலும் கூட சுத்த தத்துவத்தை மற்ற தேசத்துக்காரர்கள் மெச்சி தங்களால் முடிந்தவரை அப்பியசித்து பார்க்கட்டும் இதிலே ஜன்மாந்திர விசேஷம் உள்ள அபூர்வமான சிலர் வேண்டுமானால் சித்தியும் பெறக்கூடும் ஏனென்றால் ஏதோ ஜன்மாந்திர தானே அந்த விதேசிகளை இதிலே எழுத்திருக்கிறது ஆனால் நம்மவரை பொறுத்தமட்டில் மட்டில் வைதிக ஆச்சாரம் இல்லாமல் கர்மானுஷ்டானம் இல்லாமல் அத்வைதா அத்வைதா என்று ரிசர்ச்சாகவும் லெக்சராகவும் புஸ்தகம் எழுதுவதாகவும் எத்தனைதான் பண்ணினாலும் வாஸ்தவத்தில் அந்த அனுபவத்தின் கிட்டேயே போகாமல் அறிவு மட்டத்தில் அலசியதாக மாத்திரம்தான் விஷயம் முடியும் அத்வைதத்தை ஸ்தாபித்த ஆச்சாரியால் கர்மானுஷ்டானத்தாலும் ஈஸ்வர உபாசனையாலும் இந்த மூர்த்திதான் என்று மற்ற சம்பிரதாயஸ்தர்களைப் போல ஒன்றை மட்டும் கொள்ளாமல் எல்லாவற்றுக்கும் மூலமான பரமாத்மாவை ஏதோ ஒரு ரூபத்தில் செய்கிற உபாசனையாலும் தான் ஒருத்தன் சுத்தியாகி தத்துவ விசாரத்துக்கு வரவேண்டும் என்று தீர்மானமாக விதித்திருக்கிறார் இவற்றுக்கு யூனிவர்சிட்டி படிப்பில் எங்கே இடம் ஆனபடியால் வேதாந்த சாஸ்திரங்களிலும் சம்பிரதாய வித்வான்களை ஆதரித்து அவர்களிடமிருந்து சம்பிரதாய பூர்வமாக சிஷ்யர்கள் சிக்ஷை பெற ஏற்பாடு செய்ய வேண்டும்